சிவகார்த்திகேயனுக்கும் எனக்கும் இடையில என்னப்பா பிரச்சனை? ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நாங்கள் ரெண்டு பேரும் செந்தூர பாண்டியில் வர விஜயகாந்த் விஜய் மாதிரி இல்லை அப்படின்னாலும், நம்ம அவரில் வர்ற கரண் கமல் மாதிரியே கிடையாது. ஏதோ அவர் நாசமாக போகணும் அப்படின்ற மாதிரி என்ன எனக்கு இருக்கதாகவும், அவரை விட நான் கொஞ்சம் அவசரமாக வரணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கதாகவும் இடையில இருக்கிறவங்க பரப்பி விட்டது. பேசிக்கலி அவருக்கும் எனக்கும் இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அருண் விஜய் அசராமல் அழுகாமல் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டியை கொடுத்துருக்கார். அதாவது ஆரம்பத்தில் இவர் போட்ட ஒரு ட்வீட்டு இருந்திருக்கலாம். எப்படின்னா, யார் யாரெல்லாம் வந்து மாசு காட்டுறதுன்னு ஒரு ரூல்ஸே இல்லாமல் போயிட்டுருக்கு, வரவன் போகிறவன்லாம் மாசு காட்டிக்கிட்டு இருக்காயா அப்படின்ற மாதிரி ஒரு வைத்தறிச்சலில் ஒரு ட்வீட்டு போட்டதாகவும், அந்த ட்வீட்டுக்கு பதிலடியாக வந்து சிவகார்த்திகேயன் ஒரு சீனை வச்சதாகவும், என்ன சொன்னேன் அப்படின்னா, இல்லை சும்மா லொல்லாகி சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதாகவும் ஒரு சீனு இருந்தது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, சிவகார்த்திகேயன் டிவியில், அதாவது டிவி பார்க்க ஆரம்பித்த காலத்துலேருந்து ஹீரோவாக நடித்த ஒரு மனுஷன். அப்போலேருந்து அவர் நடித்த படம்லாம் ஒரு நடிகனா அந்த மனுஷனை குறையே சொல்ல முடியாது. நல்லா தான் நடித்தாப்புல, பட் பேசிக்கலாக இடையில என்னாச்சுன்னு தெரியலை. யார் செஞ்ச சூனியம் தெரியல, இல்லை யார் வச்ச சூனியம்னு தெரில. ஷூட்டிங் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. அவர் நடித்த படங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு ஒரு கட்டத்தில் மைக்கு மோகன் மாதிரி ஐட்டாப்பில், பட வாய்ப்பு இல்லை, எதுவும் இல்லை, எந்த விதமான ஒரு பெருசாக ஓப்பனிங் இல்லை, ஒரு லெவலுக்கு மேலே அவரால் வந்து வளர முடியலை. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அந்த வெறும் அந்த பேருக்கு பின்னாடி நெருப்பை சொருகிட்டேன், அதாவது நீலமேகத்துக்கு பின்னாடி நெருப்பை சொருகிட்டேன் அப்படின்ற மாதிரி அருணுக்கு பின்னாடி விஜயை சொருகி மறுபடியும் ஒரு ஆட்டத்தை ஆட ஆரம்பித்தாப்புல. ஆனால் சிவகார்த்திகேயனையும் அருண் விஜயை கம்பேர் பண்ணுறப்போ யார் பெஸ்ட்டு ஆக்டர் அப்படின்னு பார்த்தா, உண்மையிலேயே சொல்லணும்னா அந்த கரியர் படி பார்த்தோன்னா அருண் விஜய் அவருக்குன்னு ஒரு இதை வச்சுருக்காப்புல, அந்த ஆக்டிங்கு வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் சிவகார்த்திகேயன்ட்ட என்ன இருக்குது அது இது வரைக்கும் அவருக்கே தெரியாது. நான் என்னடா பண்ணுறது, என்னடா இருக்குது, இதுக்கு ஏன்டா என்னைய உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு வந்து பல தடவை அவரே வந்து கேட்டிருக்கார். அவரை பிடிக்கிறதுக்கு காரணம் அவர்கிட்ட ஏதோ ஒரு கரிஷ்மா இருக்குது. அவர் வந்து நடிக்கணும் அப்படின்னா நடித்ததுனால அவரை பிடிச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அவர் நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவரை பிடிச்சதுனால தான் அவர் நடிக்கவே வந்தாங்க. அவர் நடித்தது இன்னும் பிடிச்சி போக அவரை ரொம்ப இருக்க பிடிச்சிக்கிட்டாங்க எல்லோரும். பட் என்னதான் இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி இத்தனை வருஷமாக நான் போராடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்காத அந்த அருள், அதை சொல்லுவார்ல, நான் மூணு வேளை குளிக்கிறேன், ஆறு வேளை சாமி கும்பிட்றேன், அந்த காளிகாம்பால் எனக்கு வரமும் தெரில வாழ்க்கையும் தெரில அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் காண்ட் ஆகியிருக்கலாம். பட் இப்போது சரி என்னத்தை இந்த ஒரு பெரிய மனுஷனை போட்டு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் உள்ளே வந்திருக்காப்புல, நம்மையே அவரை போட்டு கஷ்டப்படுத்துவானே, அதாவது சண்டை போகிற வர்ற கையை அப்படியே கட்டி பிடிச்சா நல்லா இருக்குமே சொல்லி அருண் விஜய்க்கு அந்த பையனுக்கு அந்த இதை கொடுக்கறதுக்கு அந்த வாழ்த்துக்கள் சொன்னார். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணார். இப்போ ஓரளவு, அதாவது நீங்களாம் நினைக்கலாம் அருண் விஜய் வேறு வழி இல்லாமல், எனக்கு வேறு வழி தெரியலை ஆத்தா, நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொண்டாந்து கூட எதையாவது கொடுக்கலாம். பட் அதுக்கு இதுக்கு சம்மந்தில் ஓரளவு கொஞ்சம் இப்போ வந்து காம்ப்ரமைஸாக, இப்போ எதுக்காக இதனால் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன, ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும், யார் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும், கீழே வர்றவங்கள முதல்ல நம்ம இலக்காரமாகவோ ஏளனமாகவோ ஒரு என்ன சொல்ல, சி இவனெல்லாமா வரப்போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு யாரும் பார்த்துடக்கூடாது. ஏன்னா யார் எப்போ மேலே வருவான்னு தெரியாது. மேலே வந்ததுக்கப்புறம் அவங்க நம்ம என்ன பாடுபடுத்துவாங்கன்னு தெரியாது. நம்ம பெருசாக செஞ்சதை அவங்க கொஞ்சம் சிறுசாக செஞ்சால் கூட நமக்கு கொஞ்சம் பெருசாக மனசு கஷ்டப்படும். மற்ற இடத்துல எஃபெக்ட் அது ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க சொல்கிற இடத்துல தான் இருக்காங்க, நம்ம கேட்குற இடத்துல இருக்கோம், அவங்கள தாண்டி எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். இது அவருக்குமே, அவர் எவ்வளோ ஒசரத்துக்கு போனாலும், இப்போ இருக்க எல்லாருமே எவ்வளோ ஒசரத்துக்கு போனாலும் கீழே இருக்கவங்களை கையை தூக்கி விட்டு அவங்கள வந்து தட்டி கொடுத்து வளர்த்து விடுறது தான் வந்து ரொம்ப முக்கியம். அப்படி வளர்த்து விட்டீங்கன்னா நம்மளும் வளரலாம், அவங்களும் வளரலாம், ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க அப்படின்றது தான் சிவகார்த்திகேயன் அருண் விஜயும் இந்த சொசைட்டிக்கு சொல்கிற ஒரு ஸ்டோரி.